ஓகே, லாஸ்ட்டில் இதை பார்த்தோம்ல. இப்போ இதை வந்து நம்ம கீயெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ண கீயை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அடிஷ்னலாக கீ வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை இதே கீயை வந்து மறுபடியும் டூப்ளிகேஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது நான் இந்த கீ இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரைட்டு இதுக்கு ரெண்டு கீ செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு இந்த கீ நான் வேண்டாம் அப்படின்னா, இந்த கீயை மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிலீட் கீ அப்படின்னு இருக்கு. நீங்கள் டெலிட் கீன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இதோட கீ வந்து டெலீட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இதுக்கு வராது. ஸோ இங்கே அந்த கீ டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, நான் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே கீயை வந்து நான் காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து வரும்போது அங்கே என்ன வேல்யூ நான் கொடுத்தனோ அதே வேல்யூ வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் கொடுத்த வேல்யூவை இங்கே லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி. ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ்க்கு நான் போய்க்கிறேன். ஓகே, இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வச்சுட்டு காப்பி, இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. ரைட், ஸோ சேம் வேல்யூ அங்கேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட், இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து எக்ஸாக்டாக 16 இல்லை, பார்த்திங்கன்னா 16.38 இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃப்ளாட்டாக அதே வேல்யூவில் வேணும் அப்படின்னு என்ன பண்ணோன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 16 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பாயிண்ட் வேல்யூவில் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக 16 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன், இங்கே பார்த்திங்கன்னா 16.38 இருந்துச்சு. நான் இப்போ அந்த கீ மூவ் பண்ணனா 16.38 இருக்குது. இப்போ இதை வந்து நான் கரெக்டாக 16, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. இப்போ வந்து 16.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக அது வந்து 17th ஃப்ரேம் போயிடும். 16.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 16 வந்துடும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது தான் அது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ரைட், ஸோ இப்போ அதே மாதிரி இப்போது லிஸ்ட் ஆஃப் ஃபைலில் வந்து கீஸை வந்து டிலீட் பண்ணணுன்னா, ஜஸ்ட் அப்படியே ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலீட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாமே டிலீட் ஆயிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டெலீட். ரைட், இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கீயுமே டெலீட் ஆயிரும், தெர் இஸ் நோ கீஸ். ஸோ இதோட கீஸ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அதே மாதிரி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணலாம். நான் இப்போ கண்ட்ரோல் செட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து டெலீட் பண்ணும்போது இங்கிருந்து இங்கே மூவ் பண்ணும்போது இந்த இதோட எல்லா டிரான்ஸ்லேட்டுமே டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வையோட பொசிஷனை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ பிரேக் கனெக்ஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட கீஸ் எதுவுமே இருக்காது, பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு அனிமேஷனும் அதுக்கு ஆயிருக்காது. ஸோ எல்லா கீயுமே என்ன ஆயிரும் அப்படின்னா டோட்டலாக எல்லாமே டிலீட் ஆயிரும். ஸோ எதுக்கு நம்ம கீயை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மல்டிப்புள்னாலும் மல்டிப்புள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கனெக்ஷன்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா பிரேக் ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள், ஸோ நோ அனிமேஷன்ஸ். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட அனிமேஷன்ஸ் என்னாச்சு, டோட்டலாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிலீட் பண்ணுறது நம்ம ரிமூவ் பண்ணுறதை இங்கேயும் நம்ம பண்ண முடியும், ப்ளஸ் இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.